மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் இப்ப இந்த நிதி ஒதுக்கீடு என்பதை விமர்சனமாக சர்ச்சையாக மாற்றுகிறார்கள். என்ன சிக்கல் திரு சு வெங்கடேசன்? உங்களது அமைச்சரவையில் 2018 டிசம்பரில் முடிவு செய்த 4 எய்ம்ஸ்களுடைய நிலை என்ன? மதுரையை தவிர மற்ற எல்லாமே எபவ் 80% 80% தாண்டிச்சு. ஒரு எய்ம்ஸ் வந்து திறப்பு தூக்கவளாவே நடத்திட்டீங்க. மதுரை இன்னும் துவங்கப்படாமலே இருக்கு. இன்னும் சொல்ல போனா 1% வேலை தான் நடந்திருக்குன்னு நானே நாடாளுமன்றத்தில் சொன்னேன். ஆனா நேற்றைக்கு வந்திருக்க ஆர்டிஐ வந்து அதுவும் இல்லைன்னு சொல்லுது. 1% கூட இல்லை, அதுக்கும் குறைவு. 1% 19 கோடி ரூபாயாவது வந்திருக்கணும். 12 கோடி 35 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. எனவே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மதுரை எய்ம்ஸுடைய இல்ல கட்டுமானம் என்பது அக்டோபர் 2026 முன்னதாக முடிக்கணுங்கிறது தானே இருக்கக்கூடிய ஒப்பந்தம். மார்ச் 2021 அக்டோபர் 2026 முடியணும்ன்றது. அதை முடித்து விடுவோன்றாங்க. இன்னொன்னு நிதி ஒதுக்கீடை கூட்டிருக்கோன்றாங்க. 1264 கோடியாக இருந்தது 1978 கோடியாக இப்ப உயர்த்தி இருக்கிறோம். அப்படின்னா மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குங்கிறது தானே மத்திய அரசு சொல்றாங்க. இல்ல, இந்த ஒப்பந்தம் வந்து இரண்டாவது ஒப்பந்தங்க. முதல் ஒப்பந்தத்தில் 1435 கோடி இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தின் படி இந்த பணி நேரம் முடிஞ்சிருக்கணும். திருப்பி நீங்க வந்து கோவிட்டுக்கு பிறகு திருப்பி வந்து மறு எஸ்டிமேட் பண்றீங்க. அதுல தான் 590 கோடி வந்து உயர்ந்தது. இப்பயும் இருக்கிற கேள்வி 590 கோடி எப்படி உயரும்? வெறும் 350 பெட் தான் இப்ப எக்ஸாம்பிள், ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் புதுசா வருது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 350 பெட்டுக்கு 590 கோடி 600 கோடி எப்படி உயரும்? ஒரு பெட்டுக்கு வந்து 150 கோடியா என்ன கணக்கு என்ற கேள்வி, ஒரு பெட்டுக்கு 15 கோடியா என்ற கேள்வி வருது. எனவே இந்த இவர்களுடைய தாமதத்தால் தான் மொத்த திட்டமும் வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு விஸ்தீரமாகுது. எனவே இந்த இரண்டாவது எக்ரிமெண்ட்ல தான் வந்துட்டு இவங்க 2024 ஆரம்பிச்சு 26 முடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். முதல் 4 வருஷத்தை ஏன் வீணாக்குனீங்க? மற்ற எல்லா இதுல ஒன்றிய அரசினுடைய பங்கு ரொம்ப குறைவுங்க. வெறும் 350 கோடி தான் இவங்க கொடுக்கறது, இவங்களுடைய ஷேர். நாங்க அதைத்தான் சொன்னோம், இந்த பட்ஜெட்லயாவது 350 கோடியை உடனடியாக நீங்க வந்து ஒதுக்கீடு செய்து முதல் கட்ட பணியை துவக்குவதற்கான வேலையை செய்யுங்கன்னு சொன்னோம். அதுவும் கூட ஒரு தெளிவான வந்து உத்தரவாதத்தை, தெளிவான அறிவிப்பை இன்றைக்கு வரை ஒன்றிய அரசு செய்ய மறுக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் பிளாக், இன்னும் கூடுதலான சில துறைகள், இதையெல்லாம் சேர்த்துதான் இந்த மதிப்பீடு கூடுகிறது அப்படின்றாங்க. அப்ப ஒரு மல்டி ஹாஸ்பிட்டலா கொண்டு வரணுங்கிறதான அதோட முயற்சியா இருக்குங்கிறத நீங்க ஆய்வு துறையும் வந்து அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மதுரை நெய்ப்பரும் சரி, நெய்ப்பர்ல நீங்க இந்தியன் மெடிசன்ஸுக்கு கடந்த 10 வருஷம் நெய்ப்பருக்கு ஒதுக்கி இருக்கிற தொகையில் அவ்வளவு பெரிய ஒரு தொகையை வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியிருக்கு. ஆனால் 40 காப்புரிமை தான் பெறப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆய்வுமே நடக்கல இந்தியன் மெடிசன் சம்பந்தமா. அதே போல மதுரை எய்ம்ஸ்ல சித்தாவுக்கு ஒரு தனி பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கூடுதல் கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. எனவே கூடுதலாக ஒரு துறையை இணைப்பதுல பிரச்சனையே இல்லை. இப்ப இந்த வேலையை நீங்க வந்து 2019 ஆரம்பிச்சு இப்ப அடிஷனலா ஒன்றுக்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை நாங்க இணைக்கிறோம், பட்ஜெட் அதனால எஸ்டிமேட் கூடுது என்று சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க கூடுதலாக துறையை ஒதுக்குவதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் பணியை துவக்குவதில் இருக்கிற அலட்சியம், இப்பொழுது வரை வந்துட்டு வந்து மற்ற எய்ம்ஸுக்கு காட்டுகிற ஈடுபாடும் அக்கறையும் ஒன்னும் இல்லைங்க. நீங்க அமைச்சர்களுக்கு கீழே இருக்கிற அந்த அதிகாரியிடம் பேசி பார்த்தாலே தெரியும் மதுரை எய்ம்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.